வெல்கம் டு சர்மா ஜெயார். நான் தான் உங்கள் சர்மா. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னன்னா, ட்ராயிங்ஸில் யூஸ் பண்ணுற வேரியஸ் ஷேடிங் டெக்னிக்ஸ். அதை டெக்னிக்ஸ்னு சொல்கிறத விட நம்ம வந்து டூல்ஸ்னே சொல்லிடலாம், ஏன்னா ஒரு ஒரு டூலை பொறுத்து ஷேடிங் வந்து மாறும். இன்றைக்கி நம்ம அதை பற்றியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த நாலு டிஷ்யூ பேப்பர், பட்ஸ் அண்ட் பிளெண்டிங் ஸ்டாம்ப் அண்ட் ப்ரஷ், இந்த நாலு தான் நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஷேடிங் டெக்னிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸு. இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நாலத்துலேயுமே நான் ஒரே பென்சில்னால் ஷேட் பண்ண போகிறேன். இந்த 2B பென்சில்னால தான் ஷேட் பண்ண போகிறேன். ஷேட் பண்ணிவிட்டு நான் இந்த நாலத்தையுமே யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரியும், எது எது எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றது. நான் இப்போ அதை பண்ணிடுறேன். நாம் இப்படி பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஷேடிங் தான் பண்ண போகிறோம். பிளெண்டிங்காக இது நாலத்தில் ஏதாச்சும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் அந்த இடத்துல ஷேட் பண்ணுறது ரொம்ப லைட்டாகவே ஷேட் பண்ணிக்கணும். எந்த பென்சில் நம்ம சூஸ் பண்ண போகிறோமோ அந்த டார்க்னஸ்க்கு ஏற்ற பென்சிலை யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் லைட்டாகவே ஷேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பிளெண்டிங் செம ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்கவே ஒரு சூப்பராக ரியாலிட்டியாக இருக்கும். நான் அது ரெண்டு விதத்தில் ஷேட் பண்ணுறேன். இப்படி ஒரு டைரெக்ஷனில் ஷேட் பண்ணிட்டு, இப்போ க்ராஸ் ஹேச்சிங் மாதிரி ரெண்டுத்துலேயுமே ஷேட் பண்ணுறேன். அப்போ தான் மோர் ஸ்பேசஸ் வந்து ஆக்குபை பண்ணும், எம்டி ஸ்பேசஸ் வந்து கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி இதை பிளெண்டிங் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிளெண்டிங்காக ஷேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே பென்சிலை இப்படி யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிடாதீங்க. அது கண்டிப்பாக ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து டார்க் ஆக்கிடும். அதோடய டிப்பில் பிடிச்சிட்டு இந்த டைரெக்ஷனில் இப்படி சார்ஜ் ஷேட் பண்ணுங்கள். அப்போ தான் அழுத்தம் கம்மியாக இருக்கும், ஈவனாக ஸ்பேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு அடுத்து பிளெண்ட் பண்ணையில் ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். எல்லாத்தையுமே ஈவனாக ஷேட் பண்ணிட்டேன். நாலு பாக்ஸஸுமே 2B பென்சில்னால் ஒரே ப்ரெஷரில் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர். ஆக்சுவலாக அது பெருசாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது யூஸ் பண்ண, நான் தேவையான மாதிரி கிழிச்சிக்கிட்டேன். நான் இப்போ அப்ளை பண்ணும்போதுமே நான் எதுவுமே சாஃப்டாக தான் அப்ளை பண்ணுவேன். இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி டார்க்னஸ் மாறிடும். ஸோ நான் ஈவனாக மெதுவாக அப்ளை பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பரோட ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பட்ஸு, இதுவும் நான் அப்ளை பண்ணல, ஸ்லோவாக தான் ரொம்ப சாஃப்டாக தான் கொடுக்குறேன். நீங்கள் ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றதை பொறுத்தும் வேரியேஷன் வரும். அவ்வளோதான், பட்ஸை வச்சு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கடுத்து பிளெண்டிங் ஸ்டம்ப். பிளெண்டிங் ஸ்டம்ப் ஆக்சுவலாக நான் இத்தனை வேரியேஷன் செட்ஸ் இருக்குது. இதை நம்ம ஆக்சுவலாக நாம்லேயும் மேக் பண்ணலாம் பேப்பரை வச்சு. அதை நான் தனி வீடியோவாக கூட போடுறேன். ஆனால் அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்க்கும் இதுக்கும் வேரியேஷன் இருக்கும். அது சாதாரண பேப்பராக தான் இருக்கும், இது ஆனால் பேப்பரை அரைச்சி கம்ப்ரெஸ் பண்ணி மேக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக வேரியேஷன் இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். அண்டு கடைசியாக பார்த்தோன்னா ப்ரெஷ்ஷு. ப்ரெஷ்ஷுக்கு நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான், இந்த செட்டு தான். இது மேக்கப் ப்ரெஷ் தான், பட் இது நல்லாவே ஒர்க் ஆகும் ஷேடிங்க்கு. ஸோ இப்போ ப்ரெஷ்லேருந்து எவ்வளோ ஸ்மூத்தாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், இதிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கும், சில பாசிட்டிவ்ஸும் இருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா, டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்டிங் பண்ணும், லார்ஜ் ஏரியாவுக்கு அது ஓகே. நம்ம கையானால் ஒரு மைன்யூட்டான ஏரியாவில் வச்சு பண்ண முடியாது, அது ஒரு ட்ராபேக் டிஷ்யூ பேப்பரை பொறுத்த வரைக்கும். பட் ஓவராலாக ஸ்மூத் ஃபினிஷ் தரும் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவில். அப்புறம் பட்ஸ் பார்த்தோன்னா ஃபேஸில் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அந்தளவு ஃபேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வராது. மற்ற இடத்துல நம்ம ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் பட்ஸை. பிளெண்டிங் ஸ்டம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணாமல் இது எப்படின்னா, ஒரு இடத்துல பிக் பண்ணி அந்த கலர் நம்ம நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ நான் பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிடும், அதையே நான் வேறு இடத்துல அப்ளை பண்ணால் நல்லாவே யூஸ் ஆகும் அதே டார்க்னஸோட.
ஸோ இதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பட் மைன்யூட்டான ஏரியாவுக்கு டிஷ்யூ பேப்பர் பண்ண முடியாத இடத்துக்கு இதை நம்ம ஷார்ப் டிப் ஆக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியும். ப்ரஷ் தான் நான் மேக்ஸிமம் ஃபேஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். இது நம்ம ஃபேஸஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா மொத்தம் ஷேடிங் பண்ணுறப்பவே ரொம்ப ரொம்ப லைட்டான ஷேடிங் கொடுக்கணும். அப்போ தான் பென்சிலில் வந்து ப்ரெஷர் வந்து அதில் அதை வேரியேஷன் மாற்றாமல் ப்ரெஷ்னால் நம்ம பண்ணும்போது ஈவனாக பிளெண்ட் ஆகும். இப்போ நான் கிட்ட காட்டுறேன், உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க. இதை தவிர நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்குது. இதை வச்சு சொல்லலாம்னா சாதாரண பேப்பர் டிஷ்யூ பேப்பரில் அதே மாதிரி ஃபிங்கர் நான் அதே 2B-ல இப்போ ஷேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணையிலலாம் ஃபஸ்ட்டு ட்ராயிங்ஸில் பேசிக்காக இருந்தப்போலாம் இந்த அளவுக்குலாம் இருக்குது அப்படின்றதே தெரியாது நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்காக. நான் இப்போ கீழே சொல்கிறேன்ல, அந்த ரெண்டு டெக்னிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேனே, பேப்பரும் அப்புறம் மேக்ஸிமம் என் ஃபிங்கர்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேனே. ஆக்சுவலாக அதெல்லாம் ட்ராபேக்ஸ்லாம் இப்போ தான் எனக்கு தெரிய வருது. என் கடைசியாக பண்ண ட்ராயிங்கில் வந்துட்டு தெரியாமல் ஃபிங்கர்ஸ் வச்சிட்டேன் சில இடத்துல, வச்சப்போ எனக்கு தெரில, ஆனால் அதுக்கடுத்து நான் ப்ரெஷ்ஷை வச்சு ப்ளெண்ட் பண்ணப்போ அந்த இடத்துல மட்டும் கருப்படிச்சிட்டே இருந்துச்சு. என்னால் என்ன பண்ணியுமே அதை போக வைக்க முடில. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம பேப்பரில் கையை வைக்கவே கூடாது ட்ரா பண்ண போகிற இடத்துல அப்படின்னு. பட் முன்னாடி அதையே தான் வச்சு ப்ளெண்டிங் டெக்னிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களுமே ட்ரா பண்ணும்போது மேக்ஸிமம் பேப்பரில் காண்டாக்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், உங்கள் ஹேண்ட்ஸ் அதில் வைக்கவே வைக்காதீங்க. தம்ப் இம்ப்ரெஷன் ஆயிலி டெக்ஸ்சர் வந்து கண்டிப்பாக அதில் பறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷேட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அது சொதப்பிடும். ரொம்ப நாள் ஆச்சு, ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவேனே ப்ளெண்டிங்கு. இப்படி தான் இருக்கும், ஆனால் நிறைய ஒயிட் ஸ்பாட்ஸ் தெரியுது இந்த பேப்பர்னால். பட் டிஷ்யூ பேப்பர் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணும், மோர் ஏரியாஸ் கவர் பண்ணிவிடும். அப்புறம் ஃபிங்கர்ஸ் பார்ப்போம். ஃபிங்கர் வச்சு பண்ணால் இருந்த இடமே தெரியாத மாதிரி பிளெண்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதில் இங்கே ஒயிட் ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு ரீசன் பேப்பரோட டெக்ஸ்சர் தான், பேப்பரில் உள்ள அந்த டூத் டிஃப்ரென்ஸ் தான். இந்த பேப்பருக்கு இப்படி இருக்குது, இன்னும் வாட்டர் கலர் பெயிண்டிங் ஷீட்லாம் யூஸ் பண்ணால் இந்த ஒயிட் டாட்ஸ் நிறையவே தெரியும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக யூஸ் பண்ணுற ட்ராயிங் டெக்னிக், ட்ராயிங்கில் யூஸ் பண்ணுற ஷேடிங் டெக்னிக்ஸ். இதை அவங்க தேவையான இடத்துல, இப்போது கிளாத்ஸ்னால் ட்ரெஸ்ஸஸ்னால் வரைகிறீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், ஹேச்சிங்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது ஃபேஸஸ்னால் மேக்ஸிமம் ப்ரெஷ்ஷஸ்ஸு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கிளாத்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, ட்ரெஸ்லலாம் கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ்னால் ப்ளெண்டிங் ஸ்டப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ராயிங்கில் நல்ல சேஞ்சஸ் தெரியும், பெரிய டிஃப்ரென்ஸ் வரும், பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக ரியாலிட்டியாக இருக்கும். இதெல்லாம் தான் பேசிக்காக ட்ராயிங்கில் யூஸ் பண்ணுற ஷேடிங் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ட்ராயிங்கில் உள்ள ஷேடிங்கில் சேஞ்சஸ் தெரிஞ்சு கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் நெக்ஸ்ட் ட்ராயிங்கில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி புது புது டெக்னிக்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. டாடா.